இன்னைக்கு நான் வந்து பிரியாணி பண்றேன் அப்படின்ற மாதிரி தலையில தலப்பாலாம் கட்டிட்டு சிங்கம் களை இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி என் வீட்டுக்காரு களம் இறங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை அப்படியே பொன்னிறமா வரைக்கி முடிச்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை போக வதக்குனாரு. அதுக்கப்புறம் தக்காளி அப்படியே தூவி விட்டு அதை வதக்க ஆரம்பிச்சாரு. பாருங்க, தக்காளி ஒன்னு டே ஏன்டா என்ன இப்படி பாடா படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு. நீ கத்துனா நான் உங்களை விட மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு பிரியாணி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டே இருக்கும் போதே அந்த கொத்தமல்லிகை புதினாவையும் அப்படியே தூவினாரு பாருங்க. சே, ஆக ஆக கண்குள்ளா காட்சியா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு மட்டன் வந்து டே நான் வெந்துட்டேன்டா, என்ன பிரியாணி கூட சேர்த்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி கதற ஆரம்பிச்சிருச்சு. நீ வந்து கத்துனாலும் கதறினாலும் நாங்கள் உங்களை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பிரியாணியில மட்டனை கலந்ததுக்கு அப்புறம் நல்லா தயிரை ஊத்தி நல்லா கிண்டு கிண்டு கிண்டுகிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மல்லிப்பொடி, பிரியாணி பொடி, மிளகாய் தூள், உப்பெல்லாம் வந்து வடிவேல் சொன்ன மாதிரி நல்லா அப்படியே மலைச்சாரல மாதிரி பரபர பரபரப்பரன்னு நல்லா தூவி விட்டு அதை வந்து நல்லா ஒரு கிண்டு கிண்டுன்னு கிண்டி அப்படியே எவ்வளோ அழகா விழுகுது பாருங்களேன், சார் சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் நல்லா கிண்ணதுக்கப்புறம் மட்டனுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான தண்ணியை வந்து அப்படியே ஊற்றுனாரு பாருங்க. அப்படியே குற்றால அருவிலேருந்து தண்ணி அப்படியே மேலேருந்து அப்படியே அழகாக கொட்டுற மாதிரி சே பார்க்கவே அப்படியே எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வாசனை வேற கம கமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா அரிசி அப்படியே பூ போல தூவ ஆரம்பிச்சாரு. இது எப்படா வேகும், எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி என்ன வர ஆரம்பிச்சிருச்சு. சரிடி, எல்லாரையும் தம்மு கட்டி இறக்கி வச்சதுக்கு அப்புறம் பிரியாணிலேருந்து ஒரு மணம் வந்துச்சு பாருங்க. ஆகா ஆகா ஆகா, சரி இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே நெய்யை மேலே அப்படியே பொத்தனாப்புல தூவி விட்டு அதை அப்படியே கிண்டி அந்த பிரியாணி அப்படியே எடுத்தாரு பாருங்க கரண்டியில. சே செம்ம, அன்னைக்கு எங்களுக்கு செம்மையான டிட்டா இருந்துச்சு. நீங்க பிரியாணி சாப்பிட வரீங்களா?